السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد، أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يعلمون ظاهرا من الحياة الدنيا وهم عن الآخرة هم غافلون. صدق الله العلي. கண்ணியமான சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு நெஞ்சங்களே, அல்லாஹ்வுடைய சிந்தனை மனிதனுக்குள்ள குடியிருக்கும் காலமெல்லாம் அவன் வெற்றி அடைந்தவன் தான். மறதியில் வாழக்கூடியவர்களை அல்லாஹ் பல இடங்களிலே குரானில் இழித்து கூறுகின்றான். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்தொரு நேரமும் அல்லாஹ்வுடைய சிந்தனையை விட்டும் அகன்றவர்களாக இருக்கல்ல. அருமை தோழர்களையும் அதே நிலைமைக்கு பழக்கினார்கள். இறுதியில் அவர்களை இந்த உலகத்தில் விட்டுவிட்டு செல்வது அவர்களுக்கு சுலபமானதாக இருந்தது. காரணம், அவர்கள் பூர்ணத்துவம் அடைந்து விட்டதை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் கண்டு கொண்டார்கள். நிம்மதியாக இந்த உலகத்தை விட்டும் செல்லலாம் என்றொரு முடிவுக்கு வந்தார்கள். ஆனால் இன்று நாம் மறதியில் இருக்கிறோம். எங்களுடைய ஓய்வு நேரங்கள் அல்லாஹ்வுக்கு பொருத்தமற்ற நிலைமையிலே கழிந்து கொண்டிருக்கின்றது. உலகத்தில் நடக்கக்கூடிய விடயங்கள் அனைத்தின் மூலமாகவும் படிப்பினை பெறாத அளவுக்கு நாங்கள் ஆகிவிட்டோம். இந்த மறதி எங்களை அல்லாஹ் விட்டும் தூரமாக்கிவிடும். எத்தனையோ சந்தர்ப்பங்களை நாங்கள் அவதானிக்க நேருகிறது. எத்தனையோ குழப்பங்கள், ஃபித்னாக்கள் எங்களுக்கு முன்னால் வந்துவிட்டு போய்விடுகின்றது. இவைகள் எதிலுமே நாம் உணர்வுக்கு வரவில்லை என்றால், விழிப்புணர்வு எங்களிடத்தில் ஏற்படவில்லை என்றால், நிச்சயமாக நம்முடைய இறுதி முடிவும் ஒரு பிரச்சனைக்குரியதாக இருக்கும் என்கிறத நாங்கள் மறந்துவிடக்கூடாது. இதனால் தான் எங்களுடைய ஓய்வான நேரங்களை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டு இருக்கிறது. மனைவிக்கு பிள்ளைகளுக்கு இரக்கம் காட்டாத, நேரம் கொடுக்காத கணவன்மார்களுக்கும் தந்தைமார்களுக்கும் இந்த இபாதத்தை செய்து கொள்றதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. மோமினுக்கு ஓய்வு நேரம் என்று ஒன்று இருக்கிறதா என்றொரு கேள்வியை நாங்கள் கேட்டு பார்த்தோம் என்றால் என்ன பதில் சொல்வீங்க? மோமினான ஒருவனுக்கு ஓய்வு நேரம் என்று ஒன்று இருக்கிறதா என்று நாங்கள் ஒரு கேள்வியை விடுத்தால் என்ன பதிலை நாங்கள் சொல்ல போகிறோம்? ஆனால் எங்களுடைய செயல்பாடுகளை பார்த்தால் சில சந்தர்ப்பங்களில் நண்பர்களை நாங்கள் அழைப்போம், எங்களுடைய லெஷர் டைமை வாங்க கழிக்கலாம், எங்களுடைய பொழுதை இந்த முறையில் போக்கிக் கொள்ளலாம் என்று நாங்கள் நண்பர்களை ஓய்வாக இருப்பது எமக்கு கிடைத்த நியமத் என்று நாம் விளங்கினாலும் கூட, அந்த நியமத்தை எப்படி பயன்படுத்தி கொண்டால் அது ஒரு அறுக்கொடையாக அமையும் என்ற விடயத்தையும் நாங்கள் சிந்தனையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதனால தான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நியமத்தானி மக்பூனுன் ஃபீஹிமா கதீரும் மினன் நாஸ், இரண்டு நியமத்துகளில் மனிதர்கள் மோசடி செய்து விடுகின்றார்கள், அவர்கள் அதிலே மறதியாளர்களாக இருந்து விடுகின்றார்கள், வீணாக்கி விடுகின்றார்கள் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். அதில் ஒன்று தான் அஸ்ஸிஹா, எங்களுடைய உடலின் ஆரோக்கியம். அடுத்தது அல் ஃபராஹ், நம்முடைய ஓய்வு நேரம். இந்த ரெண்டையும் எப்படி பயன்படுத்தி கொள்வது என்கிறதற்குண்டான சந்தர்ப்பத்தை தான் அல்லாஹ் சுபஹானஹு வதஆலா உணர்வதற்கு நம்மை வீடுகளிலே தங்க வைத்து ஒரு பயிற்சியை தந்து விடுகின்றார். எந்த அளவுக்கு இந்த கால நேரங்களை
தனிப்பட்ட முறையிலும் குடும்பத்தோடும் நல்ல முறையில் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில் கழிப்போமோ அவைகள் அனைத்துமே நல்ல அமல்களாகவே கருதப்படும், அதற்குரிய நற்கூலியும் எழுதப்படும். சிலர்கள் வெறுமனே இபாதத்தில் ஈடுபடுறதுனால நேரங்களை பிரயோஜனப்படுத்தி கொள்ளலாம் என்று நினைக்கின்றார்கள். இபாதத் என்பது எங்களுடைய சிந்தனை அல்லாவை மறந்து விடாமல் நம்முடைய தேவைகளையும் ஈடுபடுவதன் மூலமாக அடைந்து கொள்ளலாம். நாம் குழந்தைகளுடன் அன்பாக கதைக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், வேறு நாட்களிலே காலையில் வெளிக்கிளம்பு போகக்கூடிய தந்தையை மாலையிலும் பிள்ளைகளுக்கு காண முடியாது. தன்னுடைய தொழிலுக்காக வேண்டி அவரும் வெளிக்கிளம்பி விடுவார், பிள்ளைகளும் பாடசாலைகள் மற்றும் உண்டான படிப்புகள் என்று வெளியிலே போய்விடுவார்கள். மனைவி காலையிலே கணவனை வழி அனுப்பிவிட்டால் அம்மாலையில் இருளடைந்ததன் பின்னால்தான் அவர் வீட்டுக்கு வருவார். இந்த நிலைமையில் அவர்களுக்கு அதனை ஒரு அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில் எப்படி அமைத்து கொள்வது என்பதனை கூட அறியாதவர்களைப் போல செயல்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் அல்லாஹ் இப்பொழுது கூட்டத்துடன் குடும்பத்துடன் வாழ்க்கையில் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை அமைத்து கொள்றதுக்கு எங்களுக்கு தருணத்தை அமைத்து தந்திருக்கின்றான். இந்த நேரத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த நேரங்களில் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய நாம் இயன்ற அளவு எங்களுடைய வார்த்தைகளை கூட நல்ல முறையிலே பிரயோகிப்பதற்கு பழகிக்கொள்ள வேண்டும். அதிகமானவர்கள் இந்த சந்தர்ப்பங்களிலே சண்டைகளையும் சச்சரவுகளையும் ஏற்படுத்திக் கொள்வார்கள். உள்ளங்களுக்கு மத்தியில் பிளவுகளையும் பிரச்சனைகளையும் உண்டு பண்ணி கொள்வார்கள். இதனால் வீட்டுக்குள்ளேயும் நரகமாக அமையக்கூடிய காட்சிகள் இன்று அங்காங்கே எங்களுடைய செவிகளுக்கு எட்டு கொண்டிருக்கின்றது. இதனால் நாம் ஓய்வு என்று சொல்லி எதனை மதிக்கிறது? ஒரு மூமினுக்கு ஓய்வொன்று இருக்கிறதா என்ற கேள்விக்கு பதில் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். ஏன், அவனுக்குத்தான் ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 24 மணித்தியால வாழ்க்கை இருக்கின்றது. அது குடும்பத்தோட, உறவினர்களோட, பிள்ளைகளோட எப்படி கழிக்கப்பட வேண்டும் என்பதனையெல்லாம் கூறப்பட்டிருக்கின்றது. இந்த முறையில் இவர் அமைத்து கொள்ளும் பொழுது அந்த ஓய்வு நேரத்துக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு நியமத் என்ற பெயரை கொடுக்கின்றான். மாத்திரமல்லாமல் அதற்குரிய நன்மைகளையும் எழுதிவிடுகின்றார். சிலர்களை எங்களுக்கு பார்க்கலும் அதிகமான அவர்களுடைய வாழ்க்கையை கழித்து விட்டு கடைசி சந்தர்ப்பத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சில காலங்களில் இந்த உலகத்தை விட்டும் போய்விடுவார்களோ என்று அவர்களை பார்த்தால் என்ன தோன்றும் அளவுக்கு வயதாளிகளாக ஆகிவிடுகிறார்கள். இன்னும் அதிகமானவர்கள் தன்னுடைய வாழ்க்கைய விளையாட்டுகளில் மற்றும் உண்டான களியாட்டங்களில் கழித்து கொண்டிருப்பார்கள். சிலர்கள் வெறுமனே தன்னுடைய ராகத்துக்காக வேண்டி அனைத்து நேரங்களையும் ஒதுக்குவதற்கு முயற்சி செய்து கொண்டிருப்பார்கள். நான் ராகத் பெற வேண்டும் என்பதற்காக, பிறகு ஓய்வெடுக்க வேண்டும் என்பதற்காக சம்பாதிப்பார்கள். என்றாலும் அவர்களுடைய சம்பாத்தியத்தின் மூலமாக எந்த விதமான பிரயோஜனம் எடுக்க முடியாத அளவுக்கு அவர்கள் முதிர்வு அடைந்து விடுகின்றார்கள். தன்னுடைய எலும்புகள், தன்னுடைய உடலினுடைய பலம் கூட குன்றிவிடக்கூடிய அளவுக்கு, குன்றிவிடும் அளவுக்கு மாறிவிடுகின்றார்கள். மற்றும் சிலர்கள் வீண் விளையாட்டுகளை பார்க்கிறது, காட்சிகளை அவர்கள் பார்த்து நேரங்களை கழிப்பது என்று காலத்தை வீணடிச்சு கொண்டிருக்கிறார்கள். சிலர் விளையாட்டு போட்டிகளை சில ஊடகங்களின் ஊடாக பார்த்து கழிப்பார்கள். பந்து சுழலுது, மேலும் கீழும் முன்னும் பெண்ணும் வலதுலையும் இடதுலையும், மற்றும் அதே பந்துக்குள்ள சுழலக்கூடிய அந்த பந்துக்குள்ள தன்னுடைய சிந்தனை அனைத்தையுமே அவர்கள் ஒன்று திரட்டி விடுகின்றார்கள். இதனால் என்ன நடக்கப் போகின்றது? இவ்வாறாக தன்னுடைய சிந்தனை அல்லாஹ்வுடைய சிந்தனையுடன் கலந்து உள்ளத்துக்கு இன்பத்தை ஏற்படுத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடன் சங்கமிக்க வேண்டியிருக்கக்கூடிய நேரங்களில் அது வீணாக கழிறது நாக பார்க்கிறோம். ஹசனுல் பசீர் ரஹமத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, யா புனைய இன்னமா அந்த ஐயாம், மகனே நீ சில நாட்கள் தான், உனக்குள்ள கிடைக்கப்பட்டிருக்கிறது சில நாட்கள், நீயே சில நாட்களுக்குரியவன். ஃபைதா தஹப யௌமுன்
ذهب بعضك உன்னுடைய ஒரு நாள் வீணாக கழிந்து விடுமென்றால் உன்னின் அரை பாதியை கழிந்து விட்டது என்று ஹசனுல் பசரி ரஹ்மத்துல்லா அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள். எனவே கழிந்த நேரம் வீணாக கழியுமென்றால் அதனை நமக்கு திருப்பி எடுத்துக்கொள்ள முடியாது. கழிந்த நேரம் அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக தக்வாவுடன் ஈமானுடன் அமாலுடன் கழியுமென்றால் நிச்சயமாக அவைகளுக்குரிய பிரதிகூலியை அல்லாஹ் சுபஹானு வ தஆலா நாளை மறுமையிலும் மௌத்துடைய சந்தர்ப்பத்திலையும் காட்டத்தான் போகின்றான். எனவே இரவு பகலுடைய மாற்றங்கள் நமக்கு என்ன சொல்கிறது, அதனுடைய படிப்பினைகள் எதன் பக்கம் நம்மை அழைக்கிறது? அல்லாஹ் தபாரக்கல்லதி நஸ்ஸல் அல் ஃபுர்கான் என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த சூரத்துல் ஃபுர்கான்ல குறிப்பிடுகின்றான், உங்களுக்கு இரவும் பகலையும் நான் ஏற்படுத்துகிறேன் எதற்காக? ஜஅல ஃபிஸ் ஸமாஇ புரூஜன் வ ஜஅல ஃபீஹா ஸிராஜன் வ கமரன் முனீரா, இந்த வானத்தை பல கோள்களையும் நட்சத்திரங்களையும் சந்திரன் சூரியன்களையும் வைத்து படைத்த அல்லாஹ் அதிலிருந்து விந்தையை ஏற்படுத்தி உங்களுக்கு தரும் படிப்பினை அல்லாஹ் அந்த இரவையும் பகலையும் உங்களுக்கு ஆக்கி வைத்திருக்கிறான். ஹில்ஃபத்தன் லிமன் அராத அய்யஸக்கர அவ் அராத ஷுகூரா, நீங்கள் அந்த பகலிலும் இரவிலையும் அல்லாஹ் சுபஹானு வ தஆலாவுக்கு நன்றி செலுத்துவதற்கும் அவனை ஞாபகப்படுத்துவதற்கும். நன்றி செலுத்திய ஒரு கூட்டம் இருந்தது, அவர்கள் இன்று போய்விட்டார்கள். அந்த நல்லோர்களை காணும் என்ற அளவுக்கு ஆகிவிட்டது. யதஹபு ஸாலிஹூன அல் அவ்வல் ஃபல் அவ்வல் வ தபுகா ஹுஃபாலத்துன் க ஹுஃபாலத்தி ஷஈர் அவித்தம் லா யுபாலிஹிமுல்லாஹு பாலத்தன் என்ற அளவுக்கு இன்றைக்கு நல்லவர்களை காண முடியாமல் இருக்கிறது. அதாவது நல்லவர்கள் வந்தார்கள், ஒன்றன் பின் ஒன்றாக அல்லாவிடத்திலே போய்விட்டார்கள். வெறுமனே பதர்கள் மட்டும் எந்த பிரயோஜனத்துக்கும் இல்லாதவர்கள் எஞ்சி இருக்கின்றார்கள். அல்லாஹ் அவர்களை பொருட்படுத்த மாட்டான் என்று ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூற அளவுக்கு எந்த பிரயோஜனமும் அற்ற ஒரு சமுதாயம் வாழக்கூடிய காலகட்டத்தில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் நல்லவர்களை ஒன்றன் பின் ஒன்றாக அழைத்து கொண்டிருக்கின்றான். நம்ம நாட்டில் கூட ஒன்றும் ஒரு முக்கியமான ஒரு ஆலிம் நம்மை விட்டும் பிரிந்து விட்டார். மௌலானா அபுல் ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கொழும்பு மர்க்கஸில் தன்னுடைய காலங்கள் நேரங்களை கழித்து பல உள்ளங்களுக்கு ஈமானுடைய அந்த உரம் ஊட்டி உலக நாடுகளுக்கெல்லாம் சென்று அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பறைசாட்டி பல சேவைகளை செய்துவிட்டு நம்மை விட்டும் பிரிந்திருக்கின்றார்கள். இவைகள் அனைத்தும் நல்லவர்கள் நல்ல முறையில் தன்னுடைய காலங்கள் நேரங்களை கழித்ததற்குரிய ஒரு உதாரணமாக எங்களுக்கு திகழ்கிறது. எனவே இரவு பகலும் அல்லாஹ் சுபஹானு வ தஆலாவை ஞாபகப்படுத்தக்கூடியவர்களை அழைக்கிறது. லிமன் அராத அய்யஸக்கர் அவ் அராத ஷுகூரா, நன்றி செலுத்தக்கூடியவர்களை அழைக்கிறது. அன்று அல்லாவை ஞாபகப்படுத்தியவர்கள் அல்லாஹ் போற்றி புகழ்கின்றான். அவர்கள்தான் யபீதுன லி ரப்பிஹிம் சுஜ்ஜதம் வ கியாமா, தன்னுடைய ரப்புக்காக தன்னை படைத்தவனுக்காக இரவு நேரங்களை சுஜூதிலையும் கியாமுலையும் கழித்தவர்கள். இரவு நேரங்களில் அல்லாவை வணங்கி அவனை துதித்து அவனுடைய பொருத்தத்தை பெறுவதற்கு செய்யும் முயற்சிகள் அனைத்திலையும் ஈடுபட்டவர்கள். வபில் அஸ்ஹாரிஹிம் யஸ்தக்ஃபிரூன், சஹர் உடைய நேரத்தில் இஸ்திக்ஃபார் செய்வார்கள். இரவெல்லாம் வணக்கம் புரிந்துவிட்டு பாவம் செய்து விட்டோமோ என்ற ஒரு எண்ணம் அவர்களிடத்திலே தோன்றியது. ஆனால் இரவெல்லாம் காலங்களை நேரங்களை அல்லாஹ்வுக்கு பொருத்தமற்ற முறையிலே கழித்து விட்டு அந்த காலை நேரத்தில் செத்த பிணத்தை போல தூங்கக்கூடியவர்கள் நம்மிலே எத்தனை பேர்! அல்லாஹ் சுபஹானு வ தஆலா சொல்கின்றான், ஹைரில் அல் இபாதி நாசில் வ ஷர்ருஹும் இலைய சாஇத், நான் என்னுடைய அடியார்களுக்கு நலவை நாடிக்கொண்டே இருக்கின்றேன், அதை அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் அனுப்பி கொண்டே இருக்கின்றேன், ஆனாலும் அவர்களுடைய செயல்களை பார்த்தால் அனைத்தும் கெடுதியாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது, அந்த கெடுதிகள் என்னின் பக்கம் ஏறிக்கொண்டே இருக்கின்றது, அந்த கெடுதிகள் என்னின் பக்கம் ஏறிக்கொண்டே இருக்கின்றது. அக்லவுஹும் ஃபில் மலாஜி கஅல்லம் யஸூனி, அப்படி இரவு பகலாக இவர்கள் நன்றி செலுத்துவதற்கு பதிலாக என்னை ஞாபகப்படுத்துவதற்கு பதிலாக மறதியில் இருந்து செத்த பிணங்களைப் போல தூங்கும் பொழுதும்
நான் அவர்களை எந்த பாவமும் செய்யாதவர்களைப் போல படுக்கையிலே தூங்க போடுகின்றேன். இதற்கு கூட நன்றி செலுத்தக்கூடாதா, இவர்கள் உணரக்கூடாதா என்ற அளவுக்கு அல்லாஹ் சுபஹானு வதஆலா அடியார்களிடத்திலே கேட்டுக்கொண்டிருக்கின்றான். எனவே இந்த அருமை தோழர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய சகவாசம் பெற்றவர்கள் அவர்களுடைய இரவு நேரங்கள் அல்லாஹ்வுக்கு எந்த அளவுக்கு விருப்பமானதாக இருந்தது. அல்லாஹ் அவர்களை போற்றி நம்முடைய இரவுகளையும் அவ்வாறு அமைத்து கொள்ள சொல்கின்றான் என்றால், நாம் இன்று எங்களுடைய காலங்கள் நேரங்களை செலவழித்து யாருடைய சரித்திரங்களை படித்து கொண்டிருக்கின்றோம், இரவுலே எதற்காக நாங்கள் விழித்திருக்கின்றோம் என்று மற்றவர்களுடன் கதைப்பது எங்களுக்கு இன்பமாக ஆகிவிட்டது, அல்லாஹ்வுடன் கதைப்பது இன்பமற்று போய்விட்டது, இதற்கெல்லாம் காரணம் என்ன என்பதனை நாங்கள் சிந்தித்தால் நாளை மறுமையின் மீது உள்ள நம்பிக்கை எங்களுக்கு குறைந்து விட்டது, ஈமான் பற்று போய்விட்டது என்று தான் சொல்ல வேண்டும். எனவே எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த காலத்துக்குள்ள அல்லாஹ் சுபஹான வ தஆலாவை அடைவதற்கு ஒவ்வொருவரும் முயற்சி செய்ய வேண்டும். இந்த துன்யா இன்னமத் துன்யா இலல் ஜன்னா வன்னார் தரீகுன், இன்னமத் துன்யா இலல் ஜன்னதி வன்னாரி தரீகுன். ஒரு உதாரணம் கூறப்படுகின்றது, இந்த துன்யா ஒன்று சுவர்க்கத்துக்குரிய பாதை அல்லது நரகத்துக்குரிய பாதை. வல்லையாளி முத்தஜிருன், வல்லையாளி முத்தஜிருல் இன்சானி, இரவுகளுமோ மனிதன் வியாபாரம் செய்வதற்கு அல்லாஹ் கொடுத்த நேரங்கள். அதாவது ஒரு பாதை இருக்கிறது இந்த துனியாவில் போடுபட்டு அது சொர்க்கத்துக்கு கொண்டு செல்லும் அல்லது நரகத்துக்கு கொண்டு செல்லும். அங்கே வியாபாரம் செய்வதற்கு அல்லாஹ் சுபஹானஹு வதஆலா கொடுத்தது இரவு நேரங்களே. ஆனால் இரவு நேரங்களில் என்ன வியாபாரம் செய்கின்றோம் என்கிறத ஒவ்வொருவரும் நெஞ்சிலே கை வைத்து கேட்க வேண்டும். அதற்காக அல்லாஹ் இடத்திலே வருந்த வேண்டும், என்னுடைய இந்த இரவின் உடைய வியாபாரம் லாபத்திலே போகின்றதா நஷ்டத்திலே போகின்றதா, இஷாவுக்கு பின்னால விழித்திருக்கக்கூடியவர்கள் எந்த பேச்சை பேசி கொண்டிருக்கின்றார்கள், இஷாவுக்கு பின்னால விழித்திருப்பது ஒரு மூமினுக்கு கூடாது என்று கூறப்பட்டிருக்கின்றது. அவ்வாறு விழித்து இருக்கிறதாக இருந்தா அதில் ஒன்று அல்லாஹ்வுடைய சிந்தனிலே கலைய வேண்டும், இபாதத்திலே கலைய வேண்டும். அதுதான் முன்னோர்களுடைய அடையாளமாக இருந்தது. வல் ஐயா முசூக்குன், மேலும் இந்த நாட்கள் அது சந்தையை போன்றது. ஃபைதா ஃபரகுத, எனவே இவைகளை விட்டும் நீ ஓய்வு பெறக்கூடாது. ஒன்று இந்த பாதையில் நடந்து கொண்டே இருக்க வேண்டும், அடுத்தது இந்த இரவுகளில் நீ லாபத்தை பெறுவதற்கு முயற்சி செஞ்சே இருக்க வேண்டும். இந்த நாட்கள் அது சந்தையை போல, அந்த சந்தைக்கு உரிய சாமான்களை நீ ஏற்றுமதி இறக்குமதி செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்கிறதனைத்தான் இங்கே இந்த வார்த்தைகளின் மூலமாக எங்களுக்கு உணர்த்தப்படுகின்றது. இதனால தான் அந்த நேரங்களை வீணாக கழித்து பாவத்தில் கழித்து அல்லாஹ் சுபஹான வ தஆலாவுடைய அதிருப்தியை பெறக்கூடிய கூட்டத்தில் ஆகிவிடாதீர்கள். ஹசரத் ரசூலுல்லாஹ்வுடைய நேரங்களை அல்லாஹ் எந்த அளவுக்கு விரும்பினான், அவர்களுடைய நேரங்களை எந்த அளவுக்கு அல்லாஹ் பயன்படுத்தி கொள்ள சொன்னான். நபியே, நீங்கள் ஒரு அமலில் இருந்து ஓய்வு பெற்றுவிட்டால் இன்னும் ஒரு அமலிலே உங்களை ஈடுபடுத்துங்கள். நீங்கள் அந்த ஓய்வுல இருந்து அல்லாவை மறந்த ஓய்வுக்கு செல்லக்கூடாது. ஒன்றிலிருந்து ஓய்வு பெற்றுவிட்டால் இன்னும் ஒன்றிலே உங்களை ஈடுபடுத்துங்கள். வைலா ரப்பிக்கு ஃபர்கப், உங்களுடைய ரப்பின் பக்கமே ஆவல் கொண்டு அவனின் பக்கமே மீளுங்கள் என்ற அளவுக்கு அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா ஹசரத் ரசூலுல்லாஹ்வை பணிக்கின்றான் என்றால், இன்று முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட அந்த ஹசரத் ரசூலுல்லாஹ்வை வைத்து நாங்கள் என்ன பாடம் படித்தோம் என்கிறதனை கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். அதனால தான் ஒரு கவிதையிலே சொல்லப்படுகின்றது, இன்னலில்லாஹி இபாதன் ஃபுதனா தலக்கு துன்யா வஹாஃபுல் ஃபிதனா நலரு ஃபீஹா ஃபலம்மா அலிமு அன்னஹா லைசத் லி ஹையின் வதனா ஜஅலுஹா லுஜ்ஜதன் வத்தஹது ஸாலிஹல் அமாலி ஃபீஹா சுஃபுனா. அல்லாஹ் சுபஹானஹு வதஆலாவுக்கென்றே சில நல்லடியார்கள் இருந்தார்கள், அவர்கள் அறிவாளிகள். அல்லாஹ்வுடைய அறிவாளிகள் யார்? இன்னலில்லாஹி இபாதன் ஃபுதனா, அந்த அறிவாளிகள் தலக்கு துன்யா, துனியாவுக்கு மனவிடுதலை கொடுத்தார்கள். துனியாவில் வாழ்ந்தார்கள், துனியாவை அனுபவித்தார்கள், துனியாவை நம்மை விடவும் அவர்கள் அலங்காரமாக கண்டார்கள், நம்மை விடவும்
அதனை புலங்கினார்கள் என்றாலும் கூட அவர்களுடைய அறிவை துனியாவுக்காக வேண்டி என்றே அவர்கள் இழக்கவில்லை. இதனால தான் அவர்கள் இபாதன் ஃபுத்தனா என்ற அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய விருப்பத்துக்குரிய அடியார்களாக மாறினார்கள். அவர்கள் துனியாவுக்கு விடுதலை கொடுத்தார்கள். தல்லக்கு துன்யா வ ஹாஃபுல் ஃபித்னா, மேலும் துனியாவுடைய ஃபித்னாக்களை பயந்தார்கள். இன்றைக்கு எத்தனையோ விதமான ஃபித்னாக்கள் நமக்கு முன்னால் வந்து போய்கொண்டிருக்கின்றது என்றாலும் பயம் கிடையாது. இன்றைக்கு பயங்கரமான வைரஸ் நோய்கள் முழு உலகத்திலையும் ஆட்கொண்டு ஒவ்வொருத்தரையும் அச்சுறுத்தி கொண்டிருக்கின்றது, பயமுறுத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் இன்னும் நாங்கள் படிப்பினை பெறவில்லை, இன்னும் எங்களுடைய புத்திகள் தெளிவாகவில்லை, நாம் துனியாவுடைய சங்கமித்து விட்டோம். இதனால் அறிவிழந்த மதியிழந்த கூட்டத்திலே ஆகிவிட்டோம். ஆனால் அந்த நல்லடியார்களுமோ தல்லக்கு துன்யா, துனியாவை தலாக் சொல்லிவிட்டு வஹாஃபுல் ஃபித்னா, ஃபித்னாவை பயந்தார்கள், குழப்பங்களை பயந்தார்கள். இது வாழ்வதற்குரிய இடம் இல்லை என்கிறதனை விளங்கினார்கள். நலரூஃபீஹா ஃபலம்மா அலிமு, அவர்கள் இந்த உலகத்தை மிகவும் ஆராய்ச்சி கண்கொண்டு பார்த்தார்கள். இன்று நாம் வெறுமனே இந்த உலகத்தை ஒரு இன்பத்தின் உடைய பொக்கிஷமாகத்தான் காண்கிறோம். இதனால் நமக்கு நினைத்த மாத்திரத்திலே கோபம் வருகின்றது, விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை நம்மிடத்திலிருந்து எடுபட்டு போய்விடுகின்றது, மற்றவர்களை மானபங்கப்படுத்துறதுக்கும் தயாராகிவிடுகின்றோம். இந்த உலகம் தான் தஞ்சம் என்ற நிரந்தரமான ஒரு முகாம் போன்றதுக்கு நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அவர்களுமோ அதற்கு மன விடுதலை கொடுத்தார்கள். அது இன்று நம்மிடத்தில் இருக்கும், நாளை வேறொருவரிடத்தில் இருக்கும் என்கிறதனை அவர்கள் விளங்கினார்கள். இதனுடைய செல்வங்களும் இதனுடைய அழகு அலங்காரங்களும் நிச்சயமாக கேவலத்தின் பக்கம் எடுத்து செல்லும். அதனுடைய சீரான விதத்தை அறிந்து அல்லாஹ்வை ரசூலையும் சந்தோஷப்படுத்தவில்லை என்றால் என்கிறதனையும் அவர்கள் விளங்கியிருந்ததின் காரணமாகத்தான் அவர்களுக்கு அறிவாளிகள் என்று சொல்லப்படுகின்றது. எனவே இவ்வாறான ஆராய்ச்சியான கண்கொண்டு இந்த உலகத்தை பார்த்த அவர்கள் துனியாவுக்கு தலாக் சொல்லி இந்த உலகத்தை கடந்து செல்வதற்கு ஒரு நல்ல அமல்களை, சாலிகான ஆமால்களை கப்பல்களாக ஆக்கி கொண்டார்கள். நலரு ஃபீஹா ஃபலம்மா அலிமு அன்னஹா லைசத்லி ஹையின் வத்தனா, அவர்களுடைய விளக்கத்துக்கு வந்தது இது நிரந்தரமல்ல, இதில் தொடர்ந்து வாழ்வதற்குரிய எந்த விதமான சாதனங்களும் கிடையாது, நிச்சயமாக இதனை விட்டுவிட்டு ஒரு நாள் விடை பெற்று போக வேண்டி வரும். இதனால் அவர்கள் இது வாழ்வதற்கு தகுதியான இடம் இல்லை என்பதனை விளங்கி வத்தகது சாலிஹல் அமாலி ஃபீஹா சுஃபுனா, இந்த துனியாவை ஒரு சமுத்திரமாக மாற்றி அதில் கடந்து செல்வதற்கு நல்ல அமல்களை கப்பல்களாக ஆக்கி கொண்டார்கள், நல்ல அமல்களை கப்பல்களாக ஆக்கி கொண்டார்கள். ஆனால் இன்று எங்களுடைய அமால்களுடைய இடைத்தான் என்ன, இன்று எங்களுடைய அமால்களுடைய அதிகம்தான் என்ன, சில அமல்களை செய்துவிட்டு திருப்தி அடையக்கூடியவர்களாக நாங்கள் மாறிவிடுகின்றோம். இதனால் ஏமாற்றமும் எங்களுக்கு ஒரு கைசேதமும் தான் உருவாகின்றதே தவிர, அந்த அமல்களின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் உடைய அருட்கொடைகளை பெற்று அதனுடைய அமைதியை ஆனந்தத்தை நாங்கள் அடைந்தோமா என்று சொல்லி கேட்டால் அதுவும் ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. இதனால தான் கதாதா பின் ஹுலைத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றார்கள், அல் முஃமினு லா தல்காஹு இல்லா ஃபி சலாசை ஹிலால், மோமின் அவனை நீ சந்திக்கிறதாக இருந்தால் மூன்று விடயங்கள்ல சந்திக்கும். ஒரு மோமினை சந்திக்கிறதாக இருந்தால் மூன்று விடயங்கள்ல சந்திக்கணும். இந்த மூன்று விடயம் அல்லாத ஏதேனும் அந்த மோமின் ஈடுபடுவதனை நீ கண்டால் அவன் ஒரு மோமினாக இருக்க முடியாது. மூன்று விடயங்கள் அல்லாத விடயங்களில் ஒருவன் கலிமா சொன்ன ஒரு மனிதன், அல்லாவை ஏற்றுக்கொண்ட மனிதன் ஈடுபடுவதனை கண்டால் அவன் மூமினாக இருக்க முடியாது. அப்படி என்றால் மூமினாக இருப்பதற்கு அவன் தகுதியாக்கப்பட்ட அந்த மூன்று செயல்களில் ஒன்று தான் மஸ்ஜிதுன் யாமுருஹு, அவன் மஸ்ஜிதை உயிர்ப்பிக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். அதாவது மஸ்ஜிதை பரிபாலனம் செய்கிற கதை இங்கே பேசப்படுவது கிடையாது, மஸ்ஜிதினுடைய அமால்களில் அவன் தன்னை ஈடுபடுத்த வேண்டும். மஸ்ஜிதுக்கு செல்வது, மஸ்ஜிதில் அதிகமான நேரம் தங்கியிருப்பது, மஸ்ஜிதுடைய அமல்களில் ஈடுபடுறது, மனிதர்கள் இல்லாத நேரம்
மஸ்ஜிதை உயிர்ப்பிப்பது இதில் ஒரு மோமின் ஈடுபடுவான். ஆனால் இன்று மஸ்ஜிதுகளுடைய வாசல்களும் கூட தடை செய்யப்படக்கூடிய அளவுக்கு ஒரு சோதனையில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது வீட்டை மஸ்ஜிதாக ஆக்கி கொள்ளவில்லை என்றால் வீட்டில் அமால்களுடைய விடயத்திலும் அங்கே நல்ல முறையில் மஸ்ஜிதில் வரக்கூடியவர்களுக்கு சலாம் சொல்லி சிரித்து கதைப்பதனை போல நம்முடைய வீட்டிலுள்ளவர்களுடன் அன்பாகவும் பண்பாகவும் நடந்து கொள்ளவில்லை என்றால் நாம் மூமினாக மதிக்கப்பட மாட்டோம். அடுத்தது அவ் பைத்தின் யஸ்துருஹு ஒன்று மஸ்ஜிதுன் யாமருஹு, அடுத்தது பைத்துன் யஸ்துருஹு அவனை மறைக்கக்கூடிய வீடு. மறைக்கக்கூடிய வீடு என்றால் அவனுடைய வீட்டுக்குள்ளே இருந்து குறைகள் ஏதும் வெளியே தெரியக்கூடாது. வீட்டுக்குள்ளே வசிக்கக்கூடியவர்களுடைய குறைகள் வெளியிலே செல்லக்கூடாது. மக்கள் அவர்களுடைய குறைகளை காணக்கூடாது. அவன் வீட்டுக்குள்ளேயும் ஒரு நல்லவனாக இருந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு வீட்டுக்குள்ள நல்லவனாக இல்லாதவன் ஒரு மூமினாக இருக்க முடியாது. மனைவிக்கு மோசமாக இருக்கிறான், பிள்ளைகளுக்கு மோசமாக இருக்கிறான். சில பிள்ளைகள் வாப்பா வீட்டுக்கு வாரதாக இருந்தால் அவர்களுக்கு தலைவலி பிடிச்சிடும், நடுக்கம் பிடிச்சிடும். ஏன், முசீபத் வந்துட்டால் எங்களுக்கு நிம்மதி இல்லை. மனைவி அவளுக்கு ஒரு விதமான நடுக்கம் பிடிக்க ஆரம்பிச்சுவிடும். இப்படியானவர்களையும் கூட அல்லாஹ் சுபஹானஹு வதஆலா இப்பொழுது வீட்டுக்குள்ள வைத்து நல்ல பண்புகளோடு வாழுங்கள் என்றொரு பயிற்சியை கொடுக்கின்றார். எனவே ஒரு முஃமின் வீட்டுக்குள்ளேயும் சிறந்தவனாக நல்லவனாக இருப்பான். அவ் ஹாஜத்துன் மின் அம்ரி துன்யாஹோ, அவனுடைய துனியாவுடைய விடயங்களில் ஏதாவது ஒன்றில் ஒரு மூமினை நீங்கள் காண முடியும். இந்த மூன்று விடயங்கள் அல்லாத ஏதேனும் இருப்பான் என்றால், அதாவது மஸ்ஜிதுடைய அமல்களில் வீட்டுக்குள்ள அவனுடைய மானத்தை பாதுகாத்து கொண்டு குறைகள் வெளியிலே செல்லாது, வீட்டில் உள்ள இருக்கக்கூடியவர்களுக்கும் நிம்மதியை வழங்கி கொண்டு அங்கே ஒரு குதூகலத்தையும் ஆனந்தத்தையும் உருவாக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். மூன்றாவது, அவன் ஏதாவது ஒரு துனியாவுடைய விடயத்தில் ஈடுபட வேண்டும். அந்த துனியா அவனுக்கு பாவத்தை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய விடயமாக இருக்கக்கூடாது. அந்த துனியா அவனுக்கு நஷ்டத்தை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கக்கூடாது. துனியாவுடைய ஒரு விடயத்தில் ஹலாலான முறையிலே ஈடுபட வேண்டும். இப்படி இந்த மூன்றிலையும் இல்லாதவன் நிச்சயமாக ஒரு மூமினாக இருக்க முடியாது. அவன் ஈமானை விட்டு ஒதுங்கியவன் என்கிறதனையும் கதாதா பின் ஹுலைத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகின்றார்கள். எனவே அல்லாஹ் சுபஹான வ தஆலா தந்த இந்த ஆரோக்கியத்தையும் இந்த ஓய்வையும் நாம் அல்லாஹ்வுக்கு விருப்பமான முறையிலே கழிப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் சகோதரர்களே, சகோதரிகளே. எனவே அல் அபுவாபுல்லதி தலிஜு மின்ஹஸ் ஷஹவாத், இந்த செஹத் என்ற ஆரோக்கியமும் ஃபராக் என்ற ஓய்வும் இதுக்குள்ளத்தான் எல்லா விதமான இச்சைகளும் நுழைகிறதுக்கு வாசல் அமைக்கப்படுகின்றது. எனவே இந்த வாயல்களில் நாம் நுழைந்துவிடக்கூடாது. இந்த ரெண்டு சந்தர்ப்பங்களையும் நுழைவதற்குரிய சரியான வாயில் தான் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலாவுடைய தக்வா என்கிறதனை, அவனை பயந்து கொள்வது, அவனுக்காக வேண்டி நாம் நம்மை தயாரித்துக் கொள்வது, அவனுடைய திருப்தியை அடைகிறதுக்கு நம்முடைய அனைத்து ஆயத்தங்களையும் செய்து கொள்வது என்கிறதனையும் நாங்கள் ஞாபகத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ் எங்களை புறக்கணிச்சிட்டான், நாங்கள் அல்லாஹோட இல்லை என்கிறதுக்குரிய அடையாளம் என்ன? இன்னமின் அலாமாத்தே ஏறால் இல்லாஹி அன்கு, உன்னை அல்லாஹ் புறக்கணித்து விட்டான், அல்லாஹ் உன்னை ஏற்றுக்கொள்ளல என்கிறதுக்குரிய அடையாளம் தான் ஐ யஜுகலக துஷகிலு ஃபீமாலா யக்னீக, உன்னை தேவையில்லாத விடயத்தில் அல்லாஹ் ஈடுபடுத்துறது. உண்மையிலே இந்த ஓய்வு நாட்களில் நானும் நீங்களும் இந்த ஹராமான காட்சிகளை பார்த்து கொண்டு, விளையாட்டின் காட்சிகளை பார்த்து கொண்டு, மற்றும் எங்களுடைய சோசியல் மீடியாக்களில் காலங்கள் நேரங்களை செலவழித்து கொண்டு முழுக்க அதிலே மூழ்கியிருப்போம் என்றால் அல்லாஹ் என்னையும் உங்களையும் புறக்கணித்து விட்டான் என்கிறது தான் அடையாளம். குரான் திலாவத்துக்கு நேரம் கொடுக்கல, அல்லாஹ்வுடைய ஜிக்கருக்கு நேரம் கொடுக்கல, இஸ்திக்ஃபார் செய்யறதுக்கு நல்ல சந்தர்ப்பம் ஒன்று அல்லாஹ் தந்திருக்கிறான். வீட்டிலே தங்கிரி உன்னுடைய பாவத்துக்காக அழு என்று ஹசரத் ரசூலுல்லா சொன்ன சந்தர்ப்பத்தை வழங்கியிருக்கின்றான். என்றாலும் கூட இன்றைக்கு வீட்டுக்குள்ள நிம்மதி இல்லை என்றால் அவனை பைத்துன் யஸ்துருஹு, அவனை மூடி மறைக்கக்கூடிய வீடாக அது இல்லை என்கிறது இந்த ஓய்வு நாட்களில் நல்லாக நன்றாக தெளிவாகின்றது. சிலர்கள் வெளியிலே சென்று
ஏனைய நாட்களில் யாருக்கும் தெரியாமல் செய்த வீட்டுக்கு தெரியாமல் செய்த பாவங்களை எல்லாம் இப்பொழுது செய்து கொள்ள முடியாமல் இருக்கின்றதே என்றும் கூட அங்கலிக்கக்கூடிய நிலைமையில் இன்னும் சிலர்கள் மறைத்து மறைத்து செய்தவைகள் சிலது வெளியாகக்கூடிய நிலைமைகளையும் இன்று வீடுகளில் பலவிதமான பிரச்சனைகளையும் உருவாகிறத காண முடிகின்றது. பலரும் அலறிக்கொண்டிருக்கின்றார்கள். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை புறக்கணித்து விட்டான் என்கிறதுக்குரிய அடையாளங்கள் நம்மிடத்தில் இருக்கின்றதா என்கிறதனையும் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். எனவே மறதியில் வாழக்கூடாது. மறதியில் வாழ்பவர்களை பற்றி அல்லாஹ் கூறுவதை கொஞ்சம் நாங்கள் கவனிக்கணும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான், வலா தத்தபி மன் அகஃபல்னா கல்பஹு வலா துதி மன் அகஃபல்னா கல்பஹு அன் திக்ரினா. நபியே, நாங்கள் யாருடைய உள்ளத்தை எங்களுடைய சிந்தனையை விட்டும் வேறு திசையில் ஆக்கினோமோ, யாருடைய உள்ளத்தை மறதியில் நாங்கள் போட்டோமோ, மேலும் வத்தபா ஹவாஹு அவன் தன்னுடைய மனோச்சையும் பின்பற்றினானோ அவனை நீங்கள் பின்பற்றவே வேண்டாம், அவனுடைய விடயங்கள் அனைத்தும் வீணானது என்று சொல்கின்றான். அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா வீணான செயல் செய்கிறவன் யார், அவனுடைய அனைத்து விடயங்களும் புறக்கணிக்கப்பட்டு விட்டது அவன் யார் என்ற விளக்கம் சொல்லும் பொழுது அவன் தான் உள்ளத்தில் மறதியுடையவன், எங்களுடைய சிந்தனையற்றவன், மேலும் ஹவா என்ற அவனுடைய மனு இச்சையை பின்பற்றியவன். அல்லாஹ் இந்த மறதியாளர்களுக்குத்தான் குர்ஆனில் சொல்கிறான், வலக்கது தரானாலே ஜஹன்னம கசீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸ், ஜின்களையும் மனிதர்களையும் அதிகமானவர்களை இவர்கள் மறதியாளர்களாக இருக்கிறதுனால நாங்கள் நரகத்துக்கென்றே படைத்திருக்கின்றோம். எந்த அளவுக்கு மறதி, லஹும் குலூபுன் லா யஃபகூன பிஹா, உள்ளம் இருந்தும் சிந்திக்க முடியாத மறதி. வலஹும் அயுனுன் லா யுபசிரூன பிஹா, அவர்களுக்கு பார்வை இருந்தும் படிப்பினையான விடயங்கள், இன்றைக்கு ஒரு நோய் பரவி இந்த அளவுக்கு முழு உலகத்தை வாட்டி கொண்டிருக்கின்றது, இவைகள் அனைத்தும் அல்லாவிடத்திலிருந்து வரக்கூடிய சோதனை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா வீட்டுக்குள்ள வைத்து அவனுடைய சிந்தனைக்குள்ள கொண்டு வருவதற்கு முயற்சி செய்கின்றான் என்பதனை பார்த்து அறியாதவர்களும் மறதியார்கள். லஹும் அயுனுன் லா யுபசிரூன பிஹா வலஹும் ஆதானுன் லா யஸ்மவுன பிஹா, அவர்களுக்கு செவிகள் இருக்கின்றது, பல புறத்தில் இருந்தும் பல விடயங்களை கேள்விப்படுகின்றார்கள். நல்லவர்கள் கூட இன்றைக்கு நம்மை விட்டும் பிரிந்து செல்கின்றார்கள். இன்று அவர்களுடைய ஜனாசாவின் முகங்களை கூட பார்க்க முடியாத ஒரு நிலைமை உருவாகியிருக்கின்றது. எத்தனையோ கோடீஸ்வரர்கள் இன்று வெறுமனே 6 பேர் சுமந்து கொண்டு சென்று கபர்களை தூரத்திலிருந்து தள்ளிவிட்டு வரக்கூடிய ஒரு நிலைமை உண்டாகி இருக்கின்றது. கனிமானவர்களே, இப்படியான விடயங்களை எல்லாம் காதுகளால் கேட்டும் விட்டு கண்களால் பார்த்து விட்டு உள்ளத்தினால் சிந்திக்கவில்லை என்றால் நாங்கள் மறதியாளர்கள். இவர்களைத்தான் நாங்கள் நரகத்துக்கு படைத்திருக்கின்றோம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றோம். இதனால் ஓய்வு கிடைத்திருக்கின்றது, தனிமை கிடைத்திருக்கின்றது. குடும்பத்தோடு தனித்து விடுவோம், சில சந்தர்ப்பங்களை நம்முடைய அறைக்குள்ளே தனித்து விடுவோம், அல்லாஹ்வுடைய சிந்தனையில் வாழ்வோம். எந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலாவுடைய ஞாபகம் எனக்கும் உங்களுக்கும் வர வேண்டும். பாருங்கள், ஹசரத் ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்கள், அது பின்னால் வந்த தாபீன்கள், இவர்களுக்குள்ள எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தக்குவா இருந்தது, அவர்கள் தனித்து விடும் பொழுதும் அல்லாஹ்வை எந்த அளவுக்கு பயந்தார்கள். உமர் இப்னு ஹபீப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய காலத்தில் ரோமுக்கு படை அனுப்பப்படுகின்றார்கள். அந்த ரோமுடைய அரசன் சஹாபாக்கள் இவர்களில் 10 பேரை கைதிகளாக பிடித்து விட்டான். அதில் 9 பேரை கொண்டு விட்டான். உமேர் பின் ஹபீப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வாட்டசாட்டமானவர்கள், உயர்ந்தவர்கள், உடம்புல அழகிய பருமனுடையவர்கள். இவர்களுடைய அழகை கண்ட அவன் இவனை கொல்லக்கூடாது என்று தனக்கு அடிமையாக வைத்து கொண்டான். அடிமையாக இருக்கின்றார்கள். அவனிடத்திலே சொல்கின்றார்கள், என்னுடைய மகளை உனக்கு நான் திருமணம் முடித்து தருகின்றேன், அவள் நாட்டினுடைய இளவரசி, மேலும் ரோமுடைய ஆட்சியை நான் உனக்கு தருகின்றேன், நீ இஸ்லாத்தை விட்டுவிடு, அல்லாவை புறக்கணித்து விடு, முஹம்மதை புறக்கணித்து விடு என்று சொல்லக்கூடிய நேரம் அவர்கள் சொன்னார்கள், இஸ்லாத்தின் உடைய அரபுஸ்தானுடைய மற்றும் ரோமுடைய அனைத்து ஆட்சிகளும் எனக்கு கிடைத்தாலும் கூட அல்லாவை புறக்கணிக்க மாட்டேன், நான் இஸ்லாத்தை விட்டும் ஒரு கணமேனும் ஒதுங்க மாட்டேன் என்று சொன்ன நேரம் இவர்களை ஃபித்னாவில் போட்டுவிட வேண்டும் என்கிறதுக்காக வேண்டி ஒரு அழகிய பெண்ணை
அந்த அறையிலே போட்டு இவர்களையும் அறைக்குள்ளே அடைத்து விட்டான். ஏன் விபச்சாரம் செய்து இவருடைய ஈமானுடைய பிரகாசத்தை நீக்கிவிடலாம் என்று எண்ணம் கொண்டான். அங்கே பண்டி மாமிசம் வைக்கப்பட்டிருக்கின்றது, குடிப்பதற்கு மதுபானம் வைக்கப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது அந்த பெண்ணும் இருக்கின்றாள். எல்லா ஹராத்துக்குரிய விடயங்களும் அங்கே ஆயத்தமாக இருக்கின்றது. என்றாலும் உமேர் இப்னு ஹபீப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த பெண்ணை ஏறெடுத்தும் பார்க்கவில்லை. மூன்று நாள் கழிந்து விடுகின்றது. அவள் கேட்கிறாள், நீ என்ன ஒரு இரும்பா அல்லது ஒரு மரக்கட்டையா? நீ என்ன மனிதன்? உனக்கு இந்த அளவுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருக்கின்றது. அவர் சொல்கின்றார், பெண்ணே, மூன்று நாள் இல்லை, 30 நாள் இருந்தாலும் கூட என்னுடைய பார்வை உன்னை பார்க்கறதுக்கு தடுக்குது. காரணம் என்று அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான். இந்த சிந்தனைத்தான் இன்று நம்மிடத்துல நம்முடைய வாலிபர்களிடத்துல வரவேண்டியிருக்கின்றது. அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். நம் அனைவரையும் அல்லாஹ் நேரான வழியிலே எடுத்து செல்ல வேண்டும். இந்த ஃபித்னாவுடைய காலத்துல நாம் ஒரு படிப்பினையை பெற்ற கூட்டத்திலே ஆகிவிட வேண்டும். காரணம் என்னவென்றால், சஹீஹ் முஸ்லிம்லே ஹதீஸ் பதிவாக்கப்படுகின்றது. ஹஸ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ரிவாயத்து செய்றாங்க, இன்னஹு லம் யகுன் நபியுன் கபிலி இல்லா கான ஹக்கன் அலைஹி. ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்து விட்டு சென்றுட்டாங்க, எனக்கு முன்னால எவ்வளவு நபிமார்கள் வந்தார்களோ அவர்கள் அனைவருக்கும் அல்லாஹ் ஒரு கடமையை ஏற்படுத்தியிருந்தான். ஐயதுல்ல உம்மத்தஹு அலா ஹைரி மா யஅமலுஹு லஹு யஅலமுஹு லஹும், அந்த நலவுகள் நடக்கும் என்கிறதனை அவர் அந்த உம்மத்துக்கு அறிவிப்பார். இப்படி முன்னால வந்த ஒவ்வொரு நபிமார்களும் அந்த உம்மத்துக்கு நடக்கக்கூடிய ஹைர்கள் எது என்பதனையும் அறிவித்திருக்கின்றார்கள். வயுந்திரகும் ஷர்ரமா யஅலமுஹு லஹும், மேலும் அந்த நபி இந்த உம்மத்துக்கு என்னென்ன கெடுதிகள் ஏற்படும் என்கிறதனையும் அறிவித்திருக்கின்றார்கள். இன்று நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த வைரஸை பற்றி கூட, இந்த தொழுநோயை பற்றி கூட ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி வைத்து தான் இருக்கின்றார்கள். ஆனாலும் நம்முடைய மறதி அவைகளை சீரான முறையில உணர முடியாமல் இருக்கின்றது. இவைகளெல்லாம் சோதனையாக இருக்கின்றது. பல நபிமார்கள் அவர்களுடைய சமுதாயங்களுக்கு என்ன கெடுதிகள் வரும் என்று எச்சரித்தார்களோ, அதே போன்று ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எச்சரித்து இருக்கின்றார்கள். சொன்னார்கள், வைன்ன உம்மத்துக்கும் ஹாதிஹி ஜுஇல ஆஃபியத்து ஹாஃபிய அவ்வலிஹா, இந்த உம்மத்தின் உடைய சீர்திருத்தம், இந்த உம்மத்தினுடைய அனைத்து நலவுகளும் அவர்களுடைய ஆரம்ப காலத்தில் உள்ளவர்களுடைய நடைமுறையிலே தான் இருக்கின்றது. இந்த உம்மத் எந்த அளவுக்கு அவர்களை போன்றோ ஆகிவிட மாட்டார்களோ இவர்களுடைய சீர்திருத்தத்தை காண முடியாது. வசயுசீபு ஆஹிரஹா பலா உன் வ உமூருன் துன்கிரூனஹா, இவர்களுக்கு பின்னால வரக்கூடிய என்னுடைய இந்த உம்மத்தினருக்கு பல சோதனைகளும் பல ஆபத்துகளும் முசீபத்துகளும் பல ஃபித்னாக்களும் வந்து கொண்டே இருக்கும். அதனை அவர்கள் வெறுப்பார்கள். வ தஜி உ ஃபித்னத்துன் யுரக்கிகு பாலுஹா பாலா, ஒரு ஃபித்னா வரும், சிலது சிலதோட சேர்ந்து கொள்ளும், ஒன்று ஒன்றை இலகுவானதாக ஆக்கும். அதாவது தஜி உல் ஃபித்னத்து, ஒரு ஃபித்னா வரும், ஃபயகூலுல் முஃமின், மூமின் சொல்லுவான், ஹாதிஹி முஹ்லிகத்தி, இந்த ஃபித்னா என்னை அழித்துவிடும். சும்மதன் கஷிஃப், அதன் பின்னால இன்னும் ஒரு ஃபித்னா வரும். அந்த முன்னே வந்த ஃபித்னாவை மக்கள் மறந்து விடுவார்கள். வத்தஜி உல் ஃபித்னத்து, இவ்வாறாக ஃபித்னாக்கள் வரும் பொழுதெல்லாம் மூமின் சொல்லுவான், இந்த குழப்பம் இந்த சோதனை நம்மை அழித்துவிடும் என்று. அதே போன்று இன்று ஒரு பயங்கரமான நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. பலரும் இதனை பேசிக்கொண்டு தான் இருக்கின்றார்களே தவிர அல்லாஹ்விடத்தில் நெருங்குறதுக்கு மறுக்கின்றார்கள். சில மூமின்கள் சொல்லுவார்கள், இது என்னை அழித்துவிடும். அதாவது அவர்கள் பயப்படுகின்றார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்தில் நான் போகக்கூடிய நேரம் அது நல்லதாக இருக்க வேண்டுமே என்பதற்காக மூமினுடைய வார்த்தை அப்படி இருக்கும். என்றாலும் மற்றவர்களுடைய வார்த்தைகள் இதாவாக என்னை அழித்துவிடும் என்று சொல்லி இருந்தாலும் கூட அது அவர்களுடைய ஈமானை பறிக்கக்கூடிய வார்த்தையாகவும் அல்லாஹ்வை மறந்த வார்த்தைகளாகவும் தான் இருக்கும். வத்தஜி உல் ஃபித்னா, ஃபித்னாக்கள் ஒன்றன் பின்னன் ஒன்றாக வரும்.
அப்பொழுதெல்லாம் மூமின்கள் பயப்படுவார்கள். மேலும் சில முனாஃபிக்கின்கள் இருமாப்பு கொள்வார்கள். இந்த காலகட்டத்தில் நீங்கள் நரகத்திலிருந்து விடுதலை பெற்று சொர்க்கத்துக்கு நுழைய வேண்டும் என்றிருந்தால் மக்களுக்கு நீங்கள் நல்லதை விரும்புங்கள். உங்களுக்கு எதனை நல்லதாக கருதுகின்றீர்களோ அதையே அவர்களுக்கும் கொடுங்கள். அந்த காலத்தில் ஒற்றுமையாக இருங்கள். பாயா இமாமன் ஃபஅதாஹு ஸஃபகத யதிஹி வ ஸமரத கல்பிஹி ஃபல்யுதிஹு இன்ஸ்தத்தா. அந்த காலத்தில் உங்களுடைய பொறுப்புகளை ஏற்ற ஒரு தலைவருக்கு நீங்கள் பைஅத் செய்துவிட்டால், அவரோடு அக்ரிமெண்ட் செய்துவிட்டால், அவருடன் நீங்கள் உள்ளத்தால வழிபடக்கூடிய தன்மையை உருவாக்கி கொள்ளுங்கள். ஃபைன்ஜாஹர் யுனாசியஹு, மேலும் மற்றவர்கள் உங்களை குழப்புவதற்கு வந்தால் ஃபலர்பு உனக்கல் ஆஹிர ஆஹர், அந்த மற்றவர் என்று சொல்லக்கூடிய குழப்பவாதிகளுடைய கழுத்தை துண்டித்து விடுங்கள் என்று கூட கூறப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த காலத்தில் நாம் ஒற்றுமையோடு இணைந்து சில விடயங்களை செய்ய வேண்டியிருக்கின்றது. அப்பொழுது தான் எங்களுடைய ஆஃபியத் என்ற ஆரோக்கியம், எங்களுடைய சீர்திருத்தம் அமைய பெறும். அந்த ஒற்றுமைக்குள்ளத்தான் ஆரம்ப காலத்தில் எங்களுக்கு கிடைத்த நலவுகளை நாங்கள் அடைந்து விட முடியும். எனவே இந்த ஃபித்னா இவ்வாறல்ல, இதை விடவும் முற்றிக்கொண்டே போகும். ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த காலத்தில் யார் அமர்ந்து கொண்டிருக்கின்றாரோ அவர் எழுந்து நிற்கக்கூடியவரை விடவும் சிறந்தவர். காரணம், எழுந்து நிற்கக்கூடியவர் ஏதோ ஒரு குழப்பத்தில் சிக்கி இருப்பார், ஒரு ஃபித்னாவில் மாட்டிக்கொண்டிருப்பார், அமர்ந்திருக்கக்கூடியவர் அதிலிருந்து பாதுகாக்கப்பட்டிருப்பார். மேலும் அந்த அமர்ந்து இருக்கிற, அதாவது நின்றிருக்கக்கூடியவர் சிறந்தவர் நடக்கக்கூடியவரை விட. அதாவது நின்றிருக்கிறவரும் ஒரு குழப்பத்தில் இருப்பார், நடக்கக்கூடியவர் அதை விட பெரிய குழப்பத்தில் இருப்பார். இவ்வாறாக நடக்கக்கூடியவர் சிறந்தவர் தத்தமது வேலைகளையும் தேவைகளையும் ஈடுபடக்கூடியவரை விட என்று சொன்னதற்கேற்ப, அந்த நடக்கக்கூடியவரும் ஒரு ஃபித்னாவில் தான் இருப்பார், ஒரு குழப்பத்தில் தான் இருப்பார் என்றாலும் சில முயற்சிகளை செய்யக்கூடியவரை விடவும் தாழ்ந்த அந்தஸ்துடைய ஃபித்னாவில் தான் இருப்பார். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த விடயங்களை எல்லாம் சிந்தனையில் வைத்து இந்த வரக்கூடிய ரமலானையும் நாங்கள் செழிப்பானதாக ஆக்கி கொள்றதுக்கு அல்லாஹ் சந்தர்ப்பத்தை அமைத்து தந்திருக்கின்றான். ரமலானுடைய காலத்திலையும் சிலருக்கு நேரம் எடுக்க முடியாது, நோன்பு நோக்க முடியாது என்றெல்லாம் இருக்கும். பலர் பல வருடங்களை அந்த முறையிலே கழித்து இருப்பார்கள். ஆனாலும் அல்லாஹ் இந்த வருடத்தை நமக்கு வீட்டில் அமர்ந்து எல்லோருக்கும் அல்லாஹ்வை எல்லா நிலைமைகளையும், நீ சந்தோஷமாக இருக்கும் பொழுதும் தான், கவலையோடு இருக்கும் பொழுது தான், உங்களிடத்துல கையிலே உங்களுடைய மடியிலே உங்களுடைய மற்றும் உண்டான பொருட்களில் பரக்கத்துகள் இருந்தாலும் சரித்தான், இல்லாயும் சரித்தான், ஃபிஸ்ஸர்ரா இவல் தர்ரா, வசதியிலையும் வசதியின்மையிலையும் நீங்கள் அல்லாஹ்வை நெருங்க வேண்டும் என்பதற்காக ஒரு களம் அமைத்து தந்திருக்கின்றான். இந்த சந்தர்ப்பத்தை நானும் நீங்களும் பயன்படுத்தி பிரயோஜனம் அடைவோம் என்றால், எங்களுடைய இந்த ஓய்வான நேரத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அமால்களில் மட்டுமல்லாமல் நல்ல பண்புகளையும் ஈடுபடுத்துவோம் என்றால் நிச்சயமாக நாள் மறுமையில் வெற்றி பெற முடியும். இன்று அதிகமான அமல் செய்யக்கூடியவர்களுக்கு இடத்துல மக்களுடன் கதைக்க தெரியாது. இன்றைய குரான் திலாவத் செய்து கொண்டிருக்கின்றார், ஆனாலும் குடும்பத்தோடு நடந்து கொள்ள தெரியாது. இன்று உறவினர்களை சந்திக்க போவதற்கு சந்தர்ப்பம் இல்லை என்றாலும் இருக்கக்கூடிய இடங்களிலிருந்து ஒரு கோல் உண்டாவது போட்டு அவர்களை தாத்தா தங்கச்சி சாச்சி பெரியம்மா பெரியப்பா சுகமா இருக்கிறீங்களா என்று கேட்கக்கூடிய பண்பாவது நம்மிடத்துல வர வேண்டும். அல்லாஹ் இந்த நிலைமைகள் அனைத்திலையும் ஒரு முஃமின் எப்படி நடந்து கொள்கின்றான் என்பதனைத்தான் கவனிக்கின்றான். அல்லாஹ் நம் அனைவரையும் ஒரு இறுதியான கட்டத்துக்கு அழைத்து சென்று கொண்டிருக்கிறான். அந்த முடிவு நல்லதாக அமைறதுக்கு அல்லாஹ் இடத்துல மன்றாடுவோம். தரப்பட்டிருக்கக்கூடிய ஓய்வான சந்தர்ப்பத்தை அவனுடைய தக்வாவில் அவனுடைய பயத்தில் அச்சத்தில் கழிக்கிறதுக்கு முயற்சி செய்வோம். அத்துடனே நம்மை விட்டும் பிரிந்த நம்முடைய மூத்த ஆலிம், இந்த உலகத்துக்கு நாட்டுக்கு நம்முடைய முஸ்லிம் உம்மாவுக்கு ஒரு மாபெரும் சேவை செய்தவர் மௌலானா அபுல் ஹசன் மதனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய கபரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிரகாசமாக்குவானாக. அவருடைய குடும்பத்துக்கு அல்லாஹ் பொறுமையை நசீபாக்குவானாக. அவர்கள் எதுவெல்லாம் விட்டு செல்கின்றார்களோ அதில் அல்லாஹ் பரக்கத் செய்து அருள் புரிவானாக.
நாளை மறுமையில குடும்பம் சகிதமாக அவர்களுக்கு சோன பாக்கியத்தை நசீபாக்குவானாக. எங்களுடைய பாவங்களை நன்மைகளாக மாற்றி அமைத்து நாளை மறுமையில அவ அல்லாவுடைய பொருத்தம் பெற்ற கூட்டத்திலே எங்களையும் ஆக்கியாரர் புரிவானாக. எங்கள் அனைவரையும் பொறிந்து கொண்டு துவாக்களை கபூல் செய்வானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.